இந்தி விவகாரத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திமுக இடையே உரசல் உண்டானது பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்ட பிரச்சனைகளால் இந்திய கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்து காழ்ந்து கொண்டு மீண்டும் பாஜகவில் ஐக்கியமானார் கூட்டணிக்கு தலைவர் யார் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் ஒருபுறம் இருக்க இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாட்டில் மோதல்கள் ஏற்பட்டன மேற்கு வங்கத்தில் காங்கிரஸை மம்தா பானர்ஜி காழ்த்திவிட்டார் கேரளாவில் ராகுலுக்கு எதிராக சிபிஐ கட்சி ஆர் ராஜாவை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியது அது மட்டுமல்லாமல் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் காங்கிரஸை கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் ராகுலை விமர்சித்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வயநாடு தொகுதியில் ராகுலுக்கு போட்டியை கடுமையாக்கியது தேர்தல் களத்தில் பெரும்பாலான மாநிலங்களில் மாநில கட்சிகளை நம்பியே காங்கிரஸ் உள்ள சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது இடைக்கால ஜாமீனில் வெளியாகி உள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசை கண்டுகொண்டதாக தெரியவில்லை மாறாக திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது டெல்லியில் பிரம்மாண்ட பேரணி நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் ராகுல் பிரதமர் வேட்பாளரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அகிலேஷ் யாதவ் மழுப்பலாக அளித்த பதில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட இழிபறைக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சமாஜ்வாதி கட்சி இடமிடங்களை ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் ராகுல் பிரதமர் வேட்பாளராய் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் இயங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை சொல்வோம் என அகிலேஷ் கூறியுள்ளார் இது காங்கிரசார் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் வேட்பாளர் குறித்து முன்கூட்டியே சொல்ல முடியாது என்றும் அகிலேஷ் குறிப்பிட்டுள்ளார் அகிலேஷின் இந்த பதில் தற்போது பேசும் பொருளாக ஆகியுள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு வெளியில் தான் ஆதரவு என மம்தா பானர்ஜி கூறியுள்ளதும் விவாதமாக மாறியுள்ளது மொத்தத்தில் குழப்பமே உன் பெயர்தான் இந்தியா கூட்டணியா என்று அரசியல் நோக்கர்கள் கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam